பட்டு முட்டாட்டி மாத்தி பட்டு வண்ண. வணக்கம், இது உங்களை கடலை கேண்டி சேனல். கிட்டத்தட்ட பல நாள் பல வாரம் ஒரு சில மாதங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்து ஒரு ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண வந்திருக்கோம். அதுவுமே பயங்கர லேட்டு, ட்ரெய்லர் இறங்கி கிட்டத்தட்ட 6 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போறோம் தெரியுமா? மார்க் ஆண்டனி, அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ட்ரெய்லர் ஆல்ரெடி பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. ஆமா, பாத்துறோம். Welcome to the world of Mark Antony, mame. Antony, na villain, villain ata irpa. Nalladala enna da kettadhu, kettadala enna da nalladhu. நம்ம பிளான் படி அவங்க ரெண்டு பேரையும் முடிக்கணும். ஹலோ, யார் ராணி? நான் தான் உங்க புள்ளையா? ரேவதி பிள்ளையா? அப்பா வசந்தி பிள்ளையா? அப்பா கௌசல்யா பிள்ளையா? அப்பா இது மார்க்கோட பிரச்சனை. எங்க அப்பா ஆண்டனியை நான் தாண்டா கொள்வேன். என்னடா என் போன்? மாறி வந்துருக்கு. இத லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். ஒரு சில ட்ரெய்லரை பார்த்தா அந்த படம் ரொம்ப ஹிட் ஆகுங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அதே மாதிரிதான் மார்க் ஆண்டனி கண்டிப்பா ஹிட் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா என்ன பிரச்சனை, லைக்கா வந்து படத்து மேல ஒரு கேஸ போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து திரும்ப அதை ரீஅப்பியர் ஏதாவது பண்ணி எடுத்து அதை அந்த ஸ்டாப் பண்ணதை வந்து கட் பண்ணி விட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். 15ஆம் தேதி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹிட் படம். இப்பவுமே வந்து பார்சல் பண்ணிட்டாங்க. அண்டு அதில் வந்து எஸ்டி சுர்யா சிலுக்கா அப்படின்னு நினைக்கிறது பார்த்தாச்சுன்னா அநேகமாக நிறைய 80s 90s கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அதே ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சூப்பராக இருக்குது. இன்று நேற்று நாளை அப்படி தான் நினைக்கிறேன். அதுலேயுமே சேம் டைம் ட்ராவல், நிறைய டைம் ட்ராவல் படம் நிறைய வந்துடுச்சு. இப்போ கூட நம்ம வந்தா சுட்டா போனா ரிப்பீட்டுன்ட்டு எஸ்டி சுர்யா வந்தாப்புல மாநாட்டில் திரும்பவும் எஸ்டி சுர்யா அவரோட பேர் போடவும் மட்டும் நடிப்பு அரக்கன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் விஷால் சார், விஷால் படம்னாலே ஒரு விஷால் படம் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஒரு சில படம் மட்டும்தான் கொஞ்சம் இறங்கிச்சு. ஆக்ஷன்னாலே வந்து விஷால் வந்து பட்டை கிளப்பிடுவாப்புல. புரட்சி தளபதி, புரட்சி தளபதி. ஆமாம், அவர் தளபதி தானே. புரட்சி தளபதி, புரட்சிகரமான படங்களை நடிக்கிறது தானே போட்டுக்கிட்டதா? சரி, அந்த டாபிக் போனோம்னு ஏன் அப்புறம் வந்து சரி விடு. சரி, அப்புறம் இன்னைக்கு ஒரு துயர சம்பவம் என்னன்னா, இன்னைக்கு பேப்பர் பார்க்கும்போது நாங்கள் என்னன்னா விடாமுயற்சி படத்தை பற்றி எப்படா ஏதாவது நியூஸ் வராதா, படத்தை எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் லியோ முடிச்சுட்டு 68வது படம் அடுத்த மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. அதை நினைக்கும் போது நெஞ்ச புண்ணாகுது. என்ன பண்ணுறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. தலை ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க.
எல்லா அஜித் ஃபேன்ஸோட ஒரு மூமெண்ட் இப்படிதான் இருக்கும். இங்க பாட்டுக்கு ஒரு படத்தை முடிச்சு இன்னொரு படத்தை போட்டுட்டு இருக்காங்க. எல்லா ஹீரோஸுக்குமே படம் வந்துடுச்சு, ட்ரெய்லரு டீசர் அப்படின்னு வந்து மும்மரமா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் ஜாலியா சைக்கிள் ஓட்டுறாப்ல, பைக் ஓட்டுறாப்ல, ஏர்போர்ட்ல வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காப்ல, ஏகே எங்க பக்கம் கொஞ்சம் பாருங்க, உங்க படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வேற என்ன சம்பவம் இருக்கு?